ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப் தான் ஓகேங்களா அது என்னென்னா எப்படி யோசிச்சு சொல்லு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது லாக்டவுன் டைம்னால் தினமும் சாயந்தரமாகச்சுனா மொட்டை மாடியில் வாக்கிங் போவேன் ஓகேங்களா அந்த வாக்கிங் போகிறது இப்போ எதாவது ஏர்ன் பண்ண முடியுமான்னு யோசித்தேன் அதுக்காக இந்த ஆப்பு ஓகேங்களா பிகாஸ் இது நம்ம நடக்கிற மூலியமாகவே மணி ஏர்ன் பண்ண முடியும் கம்மியான அமௌண்ட் தான் அதாவது இதுக்காக நம்ம நடக்க போகிறது இல்லை ஓகேங்களா நம்ம நடக்கும்போது இதை கையில் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல ஃபோனை மட்டும் கையில் வச்சு நடக்கும் நடக்கும்போது ஒரு மணி ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா ரீசெண்டாக ஒரு ரீசார்ஜுக்கோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வாங்குறக்கோ இல்லை மூவி டிக்கெட்டுக்கோ அந்தளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் என்னென்ன டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுவியில் இங்கே நடக்கிற மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்கள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு எதாவது கொடுத்துக்கோங்க வெரிஃபிகேஷன் கோடு இங்கே இருக்கு அதை கொடுத்துட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஒரு ஆன்சர் கொஷின் நீங்களே செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் மட்டும் நீங்கள் செலவு பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தனுமே நெக்ஸ்ட் இப்படி தான் இருக்கும் அதாவது இன்ஸ்டால்லாம் கொடுத்து அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும் வெப்சைட்டில் ஒர்க் பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ ஆப்பை மட்டும் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இதை க்ளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு இப்படி இருக்காது இருக்கும் நிமிஷம் நான் வேணால் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் காட்டுறேன் ஓகேங்களா இப்படி தான் இருக்கும் நீங்கள் உள்ளே வ வரும்போதே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா லாகின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம இப்படி தான் இதில் ஜஸ்ட்டு இப்போது நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் உள்ளே போயிட்டு இப்படி சும்மா இப்படி வெளியே வந்துவிட்டால் மட்டும் போதும் ஓகேங்களா வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல வெளியே வந்துட்டு சும்மா நீங்கள் மொட்டை மாடியில் வாக் பண்ணி நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்தாலும் பரவாயில்ல இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் ஒரு நாளைக்கு கனெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா பட் எடுத்துனுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு நடந்தீங்கன்னா நீங்கள் நடந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது அதை நான் என்னென்னு சொல்கிறேன் ஃபுல்லாக அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம இது ஏஜ் ஜஸ்ட்டு நம்ம நடந்தால் போதும் அதாவது சொன்ன மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஒன்றில் கனெக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு இப்போதைக்கு தேவை ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஓவனாக பார்ப்போம் இது ஹோம் ஓகேங்களா இது டீம் ஓகேங்களா இது வந்து நம்ம எவ்வளோ இது அர்ன் பண்ணுறோம் ஃபஸ்ட் லெவல் கமிஷன் எவ்வளோ எயிட் பர்சன்ட் செகண்ட் லெவல் இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா வேணுன்னா நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது மூணாவது மைனர் அது அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட் அப்புறம் லாஸ்ட் ட்ரேடு அதாவது இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறது எல்லாமே எவ்வளோ சாரி அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி எஸ் ஒய் டபுள்யூ காயின்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எஸ் ஒய் டபுள்யூ காயின்ஸ்னு சொல்லுவாங்க அது மூலிமா தான் நமக்கு வரும் ஓகேங்களா அது இங்கே எவ்வளோன்னு ட்ரேட் ஆகிட்ருக்கோம் பார்த்தீங்களா ஒரு காயின் எவ்வளோ அப்படின்னு இங்கே இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதோடய பிரைஸ் ஏறலாம் இறங்கலாம் ஓகேங்களா இல்லை இது நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சிட்டு இது எப்போ ஹை ப்ரைஸ் போதோ அப்போ கூட நீங்கள் செல் பண்ண அவங்களோட இந்தியன் ருபீஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு முப்பத்தெண்டு ரூபாவில் இருக்குது ஓகேங்களா இது கடைசியில் நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் இன்கம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் போயிடலாம் இப்படி இருக்குங்களா இந்த மைனர் மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் ஓகேங்களா இது வந்து என்னென்னா ஃப்ரீ ட்ரெயில் இங்கேயே இருக்கும் இதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம வந்து இதில் நம்ம ரீசார்ஜ் பண்ணியும் பண்ணலாம் இல்லை ஃப்ரீயாகவும் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரீயாக பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஐநூறு ஸ்டெப்ஸு ஓகேங்களா நாற்பத்தஞ்சு நாளைக்கு தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நாற்பத்தஞ்சி நாளைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா பட் இப்போ நாற்பத்தஞ்சி நாளைக்கு போது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு நாளைக்கு எக்ஸாக்டாக நைன் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்தீங்கன்னா ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் நடந்தால் ஒம்பது ரூபா வரும் ஸோ நாற்பத்தஞ்சி நாளைக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஏன் இப்போ நீங்கள் ஹோம் பட்டன் வந்து நீங்கள் நடந்தீங்கன்னா இதுவோட நடந்துகிட்டே இருக்கும் எவ்வளோவா நான் நடந்தாலும் பட் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நடக்கும் நான் சொல்கிறேன் இதுக்காக நீங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நடக்கும்போது இந்த இது ஆப் இது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் ஃபுல்லாக ஃபைன் ரிசன்ஸ் நடந்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நடந்துருக்கீங்கன்னு நான் காட்டிடும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ இங்கே நடந்திருக்கீங்கன்னு காட்டிடும் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேபாலோ பேயிரோ பேடிஎம் அக்கௌண்ட்டோ இதுக்கு தேவையில்லை டைரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணுவாங்க ஓகேங்களா வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணுவாங்க நான் வேணால் இப்போ ஸ்டிப் இப்போ முப்பத்தி மூணு இருக்கு நான் வேணால் இங்கே ஒரு அந்த ஸ்டிப்ஷன் நடக்கிறேன் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா இது பாட்டு நம்ம நடக்கும் நடந்ததுமே டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாது ஒரு ஒன் மினிட் டிலே ஆகிட்டா வரும் ஓகேங்களா ஏன்னா அந்த முப்பத்தி மூணு ஸ்டெப்ஸ் நடந்த வரைக்கும் கொஞ்சம் வெளியே இருந்தால் மேலே கொஞ்சம் மேலே வந்தால் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்போ இந்த முப்பத்தி மூணு ஸ்டெப்ஸு கா கால் கேட் ஆச்சு ஓகேங்களா முப்பது மூணு ஸ்டெப்ஸ் இருக்கா இப்போ ஒரு டென் ஸ்டெப்ஸ் நடந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே உட்காருவோம் இப்போது வரும் நான் கண்டிப்பாக வரும் வேணா இருங்க காட்டுறேன் அதுக்குள்ளே என்ன டீட்டெயில்ஸ் நான் பா பார்த்துட்டு வந்தால ஓகேங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா எஸ்ஒய்டபுள்யூ காயின்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபான்னு ஸோ முப்பத்தி ரெண்டு ரூபான்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் அதான் நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஒன்று ஏர்ன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்பாங்களா இல்லை இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அப்படி இருந்தாலும் ஓகே ஓகே நம்ம ஃபஸ்ட் நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இங்கே ட்ரேடு வந்துடுங்க ட்ரேட் வந்துட்டு செல் எஸ் டபிள்யூ காயின்ஸுன்னு கொடுத்துக்கிட்டு இங்கே உங்ககிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ ஓகேங்களா இங்கே செல்லிங் குவான்டிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ காயின்ஸ் இருக்கோ அதை கொடுங்க ஓகேங்களா இப்போ உங்கள் கிட்டே பத்து காயின் இருக்கோ இப்போ அப்படின்னு சும்மா எவ்வளோ இருக்கோ அது இங்கே நட்டில் கொடுத்துட்டு செல்லிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களது இண்டியன் ருபீஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு மேலே போட்டுருக்கு பார்த்தீங்களா செல்லிங் யூனிட் ப்ரைஸ்னு முப்பத்தி ரெண்டு ரூபா பத்து பைசா இப்போதைக்கு ஓகேங்களா இங்கே கொடுத்துட்டிங்கன்னா செல்லிங் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குங்களா இங்கே கலெக்ஷன் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் கொடுங்க இப்போ நீங்கள் யூபிஐ வேணும்னா யூபிஐ ஐடி கொடுத்துக்கலாம் உங்கள் நேமு யுபிஐ ஐடி கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா விட்ரா பண்ண முடியும் இல்லாட்டி அதாவது வித்ராவுனால் இப்போ இதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா கிட்டே எவ்வளோ இருக்கோ அது அப்படியே விட்ரா பண்ணிடலாம் ஓகேங்களா ஐஎம்பிஎஸ்னு இருக்குது அது எதுன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யுபிஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட் நேமு அக்கௌண்ட் ஒல்கிற நேமு அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துக்கிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிட்ட எவ்வளோ இருக்கோ ஓகேங்களா எவ்வளோ இருக்கோ அது அப்படியே விட்ராவ் ஆகிரும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி கூட இதை ட்ரை பண்ணலாம் அதாவது இப்போ இதில் நீங்கள் கூட நீங்கள் இந்த எஸ்ஒய் டபிள்யூ காயின்ஸை கூட நீங்கள் வாங்கி எப்போது இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது வந்து நீங்கள் செல் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான ஜாப் தான் ட்ரை பண்ணுங்கள் அதை முன்னாடியே சொன்னேன்னு பார்த்தீங்களா நீங்கள் இதுக்காக நடக்க வேணாம் நடக்கும்போது இந்த ஆப்பை வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொரு நிமிஷமும் இதோட ப்ரைஸ் வந்து ஏறும் இறங்கும் ஸோ மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் ஒரு வேலை நடக்கிறவங்களா இருந்தால் ஓகேங்களா நடக்கிறவங்களாக இருந்தால் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா பட் நீங்கள் எவ்வளோ நடந்தாலும் இது கால்குலேட் ஆகாது ஒரு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் ஓகேங்களா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் மட்டும்தான் கா சி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கலெக்ட் ஆகும் ஓகேங்களா அதை மறக்காமல் மைண்டில் வச்சுக்கங்க ஒன்லி ஒன்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஓகேங்களா ஈஸி தான் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே பாய் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்